வெல்கம் டு வேர்ல்டு ஸ்டோரி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு அன்சால்வ்டு அண்டு அன்ஐடென்டிஃபைடு சீரியல் கில்லரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். டெக்சாஸில் ஆஸ்டின் அப்படிங்கிற நகரத்தில் 1885 மற்றும் 86களில் ஆக்டிவாக இருந்த ஒரு கொடூரமான சீரியல் கில்லர். இவனால் 8க்கும் மேற்பட்ட பெண்கள் இறந்து போயிருக்கிறாங்க. குறிப்பாக இவங்க எல்லாம் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இனத்தை சார்ந்தவங்க. அதில் 2 பேர் மட்டும் வெள்ளை நிறத்தவராக இருந்திருக்கிறாங்க. முதல்ல இவங்களெல்லாம் பணத்திற்காக கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் தான் எல்லாரும் நம்ப ஆரம்பித்தாங்க. அதன் பின்னாடி பார்த்தா இறந்து போன 8 பேருக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை இருந்திருக்குது. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா பல்வேறு இடங்களில் சர்வன்ட்களாக இருந்தவங்க. இவங்களை தான் குறிவைத்து இந்த சீரியல் கில்லர் கொண்டிருக்கிறான். இவனுடைய மாடஸ் ஆப்பரண்டிலாம் எப்படி இருக்கும்னா, தனியாக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெண்களை இழுத்துட்டு வந்து வெளியில் போட்டு அடித்து அதன் பின்னாடி கோடாரியால் வெட்டி கொல்லப்பட்டு இருக்கிறான். முதல்ல இது பணத்திற்காக நடத்தப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்து இதே மாதிரியான சர்வன்கள் தொடர்ந்து குறிவைத்து கொல்லப்படுறதும் அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி கோடாரியால் தாக்கப்பட்டதையும் பார்த்து இதையெல்லாம் செய்யக்கூடியது 1க்கும் மேற்பட்ட நபர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற கோணத்திலையும் சந்தேகிக்க ஆரம்பித்தாங்க. இதனுடைய விளைவுகள் விபரீதமாகவும் பலியாகக்கூடிய எண்ணிக்கையும் உயர்ந்த பின்னாடி தான் இது ஒரு சீரியல் கில்லரின் செயலாக இருக்கலாம் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க. தீவிரமாக விசாரணையை முடுக்கிவிட ஆரம்பித்தாங்க. அந்த நகரமே ரொம்பையும் பயந்து போயிடுச்சு. குறிப்பாக வேலை பார்க்கக்கூடிய பெண்களெல்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பித்தாங்க. அந்த காலங்களில் இந்த நகரத்துக்கு பல்வேறு பகுதிகளிலையும் இருந்து நிறைய சர்வன்களாக பணியாற்றுவதற்கு இங்கே குடி வந்தாங்க. அவங்களெல்லாம் இப்போ ரொம்ப பயத்தில் உறைந்து போக ஆரம்பித்தாங்க. தங்களுடைய சொந்த ஊரை நோக்கி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பும் அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு இவன் ஒரு அச்சத்தை ஏற்படுத்திட்டான். தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் இந்த மாதிரியான சர்வன்களினுடைய இறப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இது என்னன்னே புரியலை. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் லண்டனில் ஆக்டிவில் இருந்த ஜாக் த ரேப்பர் அப்படிங்கிற கொலைகாரன் தான் இங்கேயும் வந்திருக்கிறான் அப்படின்னு பலரும் நம்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவனும் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலை, இவனையும் பண்ண முடியலை. அதனால் அவன்தான் இங்கே வந்து இந்த கொலைகளை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு பலரும் கதைகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் அதையெல்லாம் நிரூபணம் செய்வதற்கும் முடியலை. இந்த நிலையில் சில தடயங்களை அவனை அறியாமலேயே அந்த கொலைகாரன் விட்டுட்டு சொல்கிறான். அது என்னென்னா, இவன் கொலை செய்யக்கூடிய வீடுகளில் தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய ஷூவை வெளியில் கலட்டி வச்சுட்டு இவன் யாருக்கும் சத்தம் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேட்வாக் பண்ணக்கூடிய ஒரு முறையை கையாண்டிருக்கிறான். இதில் என்ன ஒரு அதிசயம்னா, சில இடங்களில் இவனுடைய கால் தடங்கள் அந்த இரத்த கரைகளோடு சேர்ந்து படிஞ்சிருக்குது. அதில் உன்னிப்பாக இவங்க கவனித்த பொழுது ஒரு புருண்டில் காலினுடைய பெருவிரல் இல்லாமல் இருந்திருக்குது. இது மாதிரி 2-3 கொலை சம்பவங்கள் நடந்த இடத்துலையும் 4 விரல் பதிந்த கால் தடமே கிடச்சிருக்கு. அதனால் கொலைகாரனுக்கு காலில் ஒரு விரல் இருக்காது அப்படிங்கிற ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நிலையில் 1886 ஒரு சலூன் கடையிலிருந்து வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை ஒரு நபர் இழுத்து கொண்டு போயிட்டு இருப்பதை சிலர் பார்த்துருக்கிறாங்க. அவனை ரகசியமாக பின்தொடர்ந்துருக்கிறாங்க. அவன் ஒரு வீட்டுக்குள்ளே சென்றவனே அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்த ஆரம்பித்திருக்கிறான். அவளும் கத்த ஆரம்பிச்சிருக்கிறான். இதையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த வீட்டை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதன் பின்னாடி காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க. அதன் பின்னாடி அவங்க வந்து இது ஏதோ குடும்ப பிரச்சனை அப்படின்னு சமாதானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாக்குவாதம் முற்றி போய் அந்த அதிகாரி அவனை துப்பாக்கியால் கோபத்தில் சுட்டுடுறாரு. இதனால் அவன் மயக்கம் அடைஞ்சிடுறான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் குண்டு பலமாக தாக்கியிருந்ததால் அவன் கோமா ஸ்டேஜில் போய் அப்படியே இறந்துடுறான். அதுக்கு பின்னாடி அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அப்போ தான் கவனிக்கிறாங்க அவனுடைய காலில் ஒரு பெருவிரல் இல்லை அப்படிங்கிறத. ஒருவேளை இவன் தான் அந்த கொலைகாரனாக இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற கோணத்துலையும் ஆராய ஆரம்பித்தாங்க. ஆனால் அதை நிறுவனம் செய்கிற வகையில் அவனுடைய உடைமைகளோ வேறு எந்த விதமான விவரங்களும் கிடைக்கல. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்பட்டது. ஆனால் எதற்காக தாக்குனா அப்படிங்கிறதும் அவனுக்கும் சொல்ல தெரியலை.
இதனால் இவன் தான் அந்த கொலைகாரனாக இருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துலேயும் பலரும் பல கதைகளை கிளப்பி விட்டாங்க. ஆனால் கடைசி வர அந்த கில்லர் யார், எதற்காக சர்வன் கேளுகளை குறிவைத்து கொண்டா அப்படிங்கிறது இப்போ வர தெரியலை. அவனுடைய இறப்பிற்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரைம் குறைந்து போயிடுது. யாருமே அதன் பின்னாடி இறக்கலை. அதனால் இந்த சர்வன் கேளை கொன்ன கில்லர் இவன் தான் அப்படின்னும், இவன் தான் ஆக்ஸ்மேன் ஆஃப் ஆஸ்டின் அப்படின்னும் அழைக்கப்பட்டான். எது எப்படியோ வரலாற்றில் பல்வேறு தீர்க்கப்பட முடியாத மர்மங்களில் இதுவும் ஒன்றாக இப்போ வர பார்க்கப்படுது. மற்றும் ஒரு வித்தியாசமான கதையோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.